செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் மானை முகத்தோனே ஆதலால் ஆதலால் கூப்பும் ரதம் கே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷய. தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு பயனுள்ள சில தகவல்கள் தெரிவிச்சுட்டு இருக்கோம். நேற்றைய தினம் ரொம்ப வெகு சிறப்பாக விநாயக சதுர்த்தி ரொம்ப பிரமாதமாக நம்ம கொண்டாடியிருப்போம். இன்னைக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் புனர்பூஜைன்னு சொல்லுவாள். அதாவது விநாயகர் வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் புனர்பூஜை, சுவாமிக்கு அழகாக நைவேத்தியம் பண்ணி திருப்பியும் அந்த பிள்ளையாருக்கு தீபாராதனா காமிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சரி, அதெல்லாம் நம்ம ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இன்றைய தினத்தில் எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமான விஷயம், இன்றைக்கி சாயந்தரம் ஜோதிஷ தியான சத்சங்கம் ஆன்லைனில் இருக்குது. நிறையா பேர் இதில் இலவசமாக பங்கெடுத்துக்கலாம். அதில் உங்களுடைய ஜோதிட சம்மந்தமாக ஆன்மீக தகவல் சம்மந்தமான கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். சாயந்தர நேரம் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்குண்டான லிங்க் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. சரி, இன்றைக்கி நேற்றைய கேட்ட கேள்விக்குண்டான அற்புதமான பதில். நம்ம மந்திரத்தில் கூட வக்ரதுண்டம் ஹா காய கோடி சூரிய சமர்ப்பவ அப்படின்னு வந்திருக்கும். வக்ரதுண்டம்னா என்ன? பிள்ளையாருக்கு வளைந்த தும்பிக்கை உடையவர், அவருக்கு வந்து இடம்புரி வளம்புரி என்று இரண்டு. அதாவது வலது பக்கம் அந்த தும்பிக்கை வளைந்திருந்தது என்றால் அது வளம்புரி, இடது பக்கம் வளைந்திருந்தது என்றால் அது பேர் இடம்புரின்னு பேர். ஆக வளைந்த தும்பிக்கை என்று பெயர். இன்னைக்கு அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம வந்து பொருத்தம் பார்க்குற வழக்கம் இருக்குது இல்லையா. இந்த பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமான பொருத்தம், இந்த பொருத்தம் இல்லைன்னா பொருத்தத்தையே பார்க்க முடியாது. மீதி பத்து பொருத்தமும் இல்லை, இந்த பொருத்தம் தான் ரொம்ப முக்கியம். அந்த பொருத்தத்தின் பெயர் என்ன? இதுதான் இன்றைக்கு உண்டான கேள்வி. கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதிலை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு காடு இருந்தது, அந்த காட்டுக்குள்ளே பார்த்துட்டேன்னா பறவைகள் கூட்டம். இந்த பறவைகள் கூட்டத்தில் ஒரு சில பறவைகள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு சுதந்திரமே கிடையாது, எனக்கு சுதந்திரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கூடவே பறந்துட்டுருக்கணும், எப்போ பார்த்தாலும் கூடவே இருந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுறது, தனியாக போகணும் அப்படின்னு விருப்பப்படுறது. அப்படி பறந்து போகும்பொழுது என்ன பண்ணுறா, பறவைகள் கூட்டத்திலேருந்து இந்த ரெண்டு இது மட்டும் பிரிந்து போகிறது. பிரிந்து போகும்பொழுது ஒரு சமயம் போயிட்டு திருப்பி வந்துடுறது ஒன்றும் தெரியல, அடுத்த நாள் போயிட்டு திருப்பி வந்துடுறது ஒன்றும் தெரியல, அடுத்த நாள் போயிட்டு திருப்பி வந்துடுறது ஒன்றும் தெரியல. இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே சந்தேகம் இருக்கான், எங்கெங்கேயோ அவங்க போயிட்டு வராங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தேகம் இருந்துட்டுருக்கான். திருப்பியும் என்ன பண்ணுறது, நேராக போகிறது, திருப்பியும் வந்துடுறது. அப்போ இந்த பறவைகள் கூட்டத்தில் இதோட அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், சரி எங்கே நம்ம குழந்தைகள் எங்கேயோ நம்மளை விட்டுட்டு விட்டு போகிறா, எங்கே போகிறா பார்த்துட்டு வருவோம். இதுக்கு எப்பவுமே வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டுனா வயிறு வந்து ஸ்மிருதி, அதாவது வயிறு வந்து ரொம்ப பெருசாகவே இருந்துட்டுருக்குமா. சாப்பிட சொன்னால் சாப்பிடவும் சாப்பிடாது. எப்பவுமே பறவைகளுக்கு ஒரு குணம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரலாம், அதாவது தன்னுடைய தாயோ அல்லது கூட இருக்கிற பறவையோ அந்த பறவைக்கு வந்து கொடுக்கும், அது சாப்பிடும். இது என்னடா அது சாப்பிட மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வந்துட்டு இருந்துதான். அப்போ ஒரு சமயம் இந்த பறவை போகும்போது பின்னாடியே நைஸாக அதனுடைய தாய் பறவை போய் பார்க்குது. என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன பண்ணுது, வேறொரு பறவை அந்த இடத்துல கூடு கட்டிட்டு அது இறையை தேடுறதுக்காக போயிருக்கு. அது சின்ன குஞ்சு பறிச்சதுக்காக வச்சுருக்கு. இது போய் அது அதோட தன்னுடைய குஞ்சுக்காக வச்சுருக்கக்கூடிய சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டு தான். அப்போது இந்த பறவை தாய் பறவை அதை பார்த்துருச்சு. பார்த்த உடனே என்ன பண்ணிச்சு, சரி இன்றைக்கி வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே வெயிட் பண்ணித்தான். திடீர்னு அந்த ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த குட்டி பறவை வந்து தேடட்டும் அப்படின்னு சொல்லி தேடித்தான். அப்போது இந்த தாய் பறவை என்ன பண்ணிட்டு வேற எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போய் ஒளிஞ்சுதான். இது வீட்டுக்கு வந்து பார்க்குறது அம்மாவை காணும், ஐயோ யாரோ வேடனை அம்மாவை பிடிச்சிட்டாங்களாட்டுக்குன்னு சொல்லிட்டு தேடுறது. அடுத்த நாள் தேடுறது, அடுத்த நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் தேடுறது ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்குது. இந்த தாய் பறவை ஒளிஞ்சுட்டே இருந்தது, ஒளிஞ்சுட்டே இருந்து இந்த ஃபுல்லாக தேடும் போது கொஞ்சம் நேரம் கழித்து இந்த தாய் பறவை ஒரு இடத்துலேருந்து வெளியில் வந்து தான். வெளியில் வந்த உடனே அது கேட்டு தான், அம்மா எங்கம்மா போனேன்னு ரெண்டு இந்த குஞ்சுகளும் அழுது தான். எங்கே போனேன்னு நான் உன்னை ரெண்டு நாளாக தேடுறேன், யாரோ வேடம் பிடிச்சிட்டானட்டுருக்குன்னு நான் அழுது தேடிட்டுருக்கேன், நீ ஏன் எங்கே போன, ஏன் எங்கே போன, நீ என்னோட ஏதாச்சே, நீ ஏன் எங்கே போன அப்படின்னு அழுது தான். அப்போது அந்த தாய் பறவை சொல்லித்தான், இதே போன்று தான் அந்த குழந்தைகளுக்காக இரையை கொண்டு வரக்கூடிய அந்த தாய் பறவை தன் இரையை கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்த இறைக்காக நீ வெளியில் போகும்போது நீ போய் அதை சாப்பிட்டு வரும்போது நான் கொண்டு வந்ததை என் குழந்தை சாப்பிட்ருக்கும்னு நினச்சிருக்கோம், ஆனால் நீ சாப்பிட்டு வந்துட்ட. அப்போது என்ன நடக்குது, நமக்காக நாம் உழைத்து சாப்பிடணும், மற்றவர்கள் உழைப்பிலிருந்து நம்ம எடுக்கக்கூடாது
அப்படிங்கற ஒரு தத்துவத்தை வந்து சொல்லித்தான். இந்த குழந்தைகளுக்கு அப்பத்துல இருந்து ஒரு பெரிய இது வந்தது. இனிமே நமக்கு தேவை என்றால் நாம் போய் எடுத்து சாப்பிடணுமே, இன்னொருத்தர் எடுத்து வைத்ததுல இருந்து நம்ம எடுக்கப்படாது அப்படிங்கற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இது வந்து நிறைய மனிதர் வாழ்க்கையில நம்ம கற்றுக் கொடுத்தது, நம்ம பெரியவங்க நமக்கு கற்றுக் கொடுத்தது. இன்னைக்குமே உழைத்து சாப்பிடணும், உழைத்து நம்ம எல்லாம் பண்ணணும், நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. இந்த தனித்துவத்தை நம்மளுக்குள் சென்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி ஒரு பயனுள்ள ஸ்டோரியா இருக்கும். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 23/8/2020 சார்வரி வருஷம், ஆவணி மாதம், 7ஆம் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. இன்றைய திதி பஞ்சமி. மாலை 9:53 வரை பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு ரிஷி பஞ்சமி. ஆகா, ரிஷிக்கு ஆராதனை பண்ணுறது, சப்த ரிஷி ஆராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான நாள். அது மட்டும் இல்லாத இன்னைக்கு லக்ஷ்மி விரதம், மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இது போன்ற இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைந்து கொடுக்கறது. விநாயக சதுர்த்தி முடிஞ்சு அடுத்த நாளைக்கு பிள்ளையாருக்கு புனர் பூஜை பண்ணுறோம். அது ஆன்மீக தகவலில் இன்னைக்கு வாஸ்து கணபதி அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமானை வீட்டில் வைக்கக்கூடிய அந்த வாஸ்து திக்கு, அதை பற்றியும் பேச போகிறோம். அதே போன்று பிள்ளையாருடைய விசேஷங்கள் பற்றி, இந்த புனர் பூஜையை பற்றியும் ஆன்மீக தகவலில் பார்ப்போம். சரி, அதற்கு முன்னாடி இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாக்கு புது யுகம் ராசி பலன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய 12 ராசிகள் சார் எங்களுக்கு ராசி பலன் தோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை பார்த்து பார்த்து பண்ணுறது, வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவளுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள் மன கஷ்டங்கள் அப்பப்போ கொடுத்துட்டுருக்கும், கோபத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது, ரொம்ப யோசித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருத்தரை வச்சு ஒருத்தரை பெருசாக பேசுறது, இவா பெரிய இவா சின்னவா இப்படி பேசுகிறத அறவே தவிர்த்துக்கணும். ஏன்னா மற்றவாளுக்கு அது இரிட்டேஷனோ இல்லை மற்றவாளுக்கு அது டென்ஷனையும் கொடுக்கும். நீங்கள் யதார்த்தமாக பேசுகிற வார்த்தைகள் அவளுக்கு அது தப்பாப்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது நீங்கள் கோவித்து கொண்டு பேசக்கூடிய வார்த்தைகள் அவளுக்கு ரொம்பவும் தப்பாக பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். டீச்சிங் சம்மந்தமான லைனில் இருந்துட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். இன்னைக்கு நிறைய விசேஷங்களை பற்றி சிந்திப்பில், கல்யாணம், சீமந்தம், நிச்சயதார்த்தம், என் தம்பிக்கு இது நடக்கணும், என்னோடய அண்ணாவுக்கு இது நடக்கணும், இப்படி நிறையா விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் ஏற்பட்ட பிரச்சனைகள் நம்மளை யோசிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். யார் யார் குணம் எப்படி எப்படி இதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள். நிறையா பேர் கிண்டல் கேலி நம்மளை வந்து கீழே இறக்கி பேசுகிறா, தப்பே கிடையாது. அப்படி இறக்கி பேசும்போது நம்மளுக்குள்ள ஒரு வீரமும், அதே மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கம், ஐயோ நம்ம இப்படி இருக்கமே இன்னும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களே, நிறைய விஷயங்களை போட்டி போட்டு பண்ணுவோம், நம்ம இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது எதையும் ஜெயித்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். குடும்பத்தை சார்ந்த எல்லா விஷயங்களையும் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை ரொம்பவுமே கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. திருமண காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பூர்வீக சொத்து சம்பந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த இடத்துல நல்லபடியாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை, அதுவும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா யோசித்து யோசித்து முந்தியெல்லாம் டக்குன்னு முடிவெடுத்ததெல்லாம் இப்போ அப்படி கிடையாது. யோசித்து பண்ணுவோம், யோசித்து செயலாற்றுறோம்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை சிந்தனை பண்ணி செயல்படுவேன். நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் மிதுனராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் சில நேரம் பார்த்துட்டோம்னா அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெய்னு சொல்லுவாள். அதாவது ஒரு காரியத்தை நினச்சி நம்ம வந்து பயந்தோம், இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். என்னென்னா இன்னும் மேலும் 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 பயங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதனால்
அந்த காரியத்தை விட்டு எது தெரிந்ததோ அது செய்யலாம், தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி அரசு எதிர்த்த சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணவே கூடாது. பார்ப்போமே அப்படின்னு நினச்சோம்னா நிச்சயமாக அது பாதகத்துக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய கட்டுப்பாடை நம்ம சரியாக கடைபிடிக்கிறது தான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அம்மா அப்பாவுக்கு எதிர்த்து எந்த காரியத்தும் பண்ணக்கூடாது. பிறர் ஒரு விஷயத்தை சொல்கிறா அது நம்பகத்தன்மையாக இருக்குது அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா பெற்றவர்கள் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும்போது மற்றவர்கள் சொல்லும்போது அதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதே போய் வீடு காங்கிறது, வீடு கட்டுறது, பாதியில் நின்றுருக்கக்கூடிய வீடு, அதாவது வேலை செஞ்சு பாதியில் நின்றுருக்கக்கூடிய வீடு திருப்பி ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமோகமான முடிவுகளாக வரும். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஐடி சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மனசில் ஒன்று நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியம் யார்ட்டையும் சொல்லலை சார், மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கேன், ரொம்ப தெரிந்தவாட்டை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கணும்னு நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும், பணவரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும், புதிய தொழில் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்த விஷயங்கள்லாம் மற்ற வாழ்க்கை முந்தியெல்லாம் பகிர்ந்துக்க மாட்டேன், இப்போ யதார்த்தமாக பகிர்ந்துப்பேன். பகிர்ந்து கொள்ளும்போது ஓஹோ நம்ம மைண்டு வந்து முந்தி ஸ்ட்ராங்காக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் கம்மியாகிடுது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட மாட்டோம், ஆனால் இப்போ பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில விஷயத்தை நோக்கி கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் நடக்கக்கூடியது தான், மற்றபடி பெருசாக வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை கூட நீங்கள் தாக்குப்பிடிச்சிட்டு தாங்கிடுவார். ஆனால் யாராவது ரொம்ப சென்சிட்டிவாக உங்களுக்கு விருப்பமானவா, ரொம்ப தெரிஞ்சவா உங்களை இதை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு அது வருத்தத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் இவா இப்படி அவள் அப்படி இவா இப்படி அவள் அப்படி அது பார்த்த உடனே இட போடக்கூடிய மனோபக்குவங்கள் வந்துடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றா நடக்கும். சில நபர்களை சந்திப்பில் அந்த நபர்களை சந்திக்கும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யோசித்து செயல்படுவீர்கள். பாசிட்டிவான காரியங்கள் எதாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், நெகட்டிவான காரியங்கள் இருக்கும்போது யோசித்து செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நபர்கள் உங்களை பழி வாங்குறதோ இல்லை இப்படியா இப்படியாவுன்னு யோசித்து பண்ணும்பொழுது சரி நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் இறைவன் கையில் அப்படிங்கிற ஒரு யோசனையோடு செயல்பட்டலன்னா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, புதிய பதவிகள் கிடைக்கும், வேலைவாய்ப்பு தேடின்றிருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, இன்றைக்கி நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரவுகளை தேடின்றிருக்கக்கூடியதாக இருக்கு. சரி, செலவுகள் நிறையா இருக்குது, அதனால் வரவுகள் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? எப்பவுமே பண விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும், மற்ற வாட்டை அதை பற்றி சொல்கிறதுல கவனமாக இருந்துருக்கணும். முந்தி மாறி அந்த திடகாத்திரமான மைண்டு வரணும், ஏன் வரமாட்டேங்கிறது, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அப்பப்போ ஞாபக மருந்து இருக்கும்போது சார் ஞாபக மருந்து இருக்கப்படாது அப்படிங்கிறது நீங்களே நினச்சிப்பேன். ஸோ உங்களை பற்றியே இன்றைக்கி நிறையா சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தில் திருமணம், விசேஷ நிகழ்ச்சி இது போன்ற விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். நிறையா நண்பர்களையும் நிறையா சொந்த பந்தங்களையும் பார்த்து அல்லது பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை மேலும் சந்தோஷமாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். வீட்டில் ஏதேனும் பசு பட்சி இந்த மாதிரி வச்சுருந்ததெல்லாம் இன்னும் வீட்டில் வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுமாதிரி பூஜை புனஸ்காரங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஒரு காரியத்தில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்துட்டேன்னா மனசாந்தி, மனசில் ஒரு தெளிவு. அந்த மாதிரி ஒரு காரியத்தை தெளிவாக முடிவெடுத்ததுக்கப்புறம் அதில் மாற்றமே பண்ணப்படாது. அப்படி மாற்றம் பண்ணோம்னா பலருக்கு பார்த்துட்டேன்னா அந்த மாற்றம் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம நிறையா பண்ணியிருப்போம், இனிமேல் அந்த காரியத்தை பண்ணப்படாது, இனிமேல் ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஃபஸ்ட்லேருந்தே இப்படி இருந்துட்டோம்னா பின்னாடி நமக்கு எந்த பாதகமும் கிடையாது அப்படிங்கிற உங்கள் குணத்தை, உங்கள் செயல்பாடுகளை, பல விஷயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல, வீட்லேயோ இல்லை நண்பர்களுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைனா தப்புன்னு ஆதங்கம் படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை, தொழில் விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கணும், அது வெளியில் டப்புன்னு சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மன சங்கடங்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு, விருச்சிகராசி அன்பர்களே. தனுர் ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் கவனம் என்பது தேவை.
ஒரு காரியத்தை பண்றோம் பண்றதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். சரியா தவறா, சரியா தவறா, சரியா தவறா, இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கறத யோசிக்கணும். தப்பான ஒரு மனிதர்கிட்ட தப்பான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா பின்னாடி நமக்கும் அதே பெயர்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால கவனம் என்பது தேவை. இந்த தினத்துல யாரேனும் ஏதாவது பேசினா கோபப்பட்ட அப்பதிக்கு பேசாம இருக்கிறது. கொஞ்ச நேரத்தை திருப்பி பேசும்போது ஆஹா இவா நல்ல மனுஷாதா, இவா முன்னாடி இப்படி பேசிட்டமே. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், அதாவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசும்போது உங்களை எதிர்த்து நின்னாலும் நீங்கள் வந்து எதனால் அவளை வந்து ஆட்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி எதிர்த்துவத்தால் ஆட்கொள்ள முடியாது, அன்புனால் ஆட்கொள்ளுமா. அந்த அன்புனால் ஆட்கொள்ளும்போது அவளால் பேசவே முடியாது, அவளை கட்டி போட்ட மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தினத்தில் நிறையா விஷயங்களை அந்த கடைபிடிச்சல்னா உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பவர்களுக்கு இஷ்டமான காரியங்களை எடுத்து செய்து கொள்வேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உற்சாகமான பல காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான நாள். நிறைய காரியங்கள்ல மனசுல வச்சுருப்பில்ல, இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி இப்படி பண்ணணும். இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுது. கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வீட்டுல ஒரு டிசிஷன் எடுக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள நீயா நானாங்கிற போட்டிகள் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயும் பக்கத்தில் போயிட்டு வரதுக்கு உண்டானதாக இருப்பேன். சின்ன சின்ன வழிபாடு முறைகள்லாம் நிறைவேற்றக்கூடியதாக இருந்துருப்பேன். சில காரியங்கள்லாம் தடைபெற்றதெல்லாம் மாறிடும். மனசில் ஒரு நிம்மதி தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் மனசில் பயந்துருந்த காரியங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு திருப்திகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யார்கிட்ட எதை சொல்கிறதுனே தெரியலையே, எதை பற்றி பேசுனே தெரியலையேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களே, பாப்பா ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் போயிடுது, கொஞ்சம் நிம்மதியாக இருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பேசுகிறதெல்லாம் பிரச்சனையா, எதை பேசினாலும் பிரச்சனை இருந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருந்துருக்கும். வேலை வாய்ப்பில் அதே மாதிரி தான். அதாவது நமக்கு கூட வேலை செய்கிறவா அல்லது நம்ம கூட மேலே வேலை செய்யக்கூடியவா நம்மளுக்கு ஒத்துழைக்கலை, நம்மளை வந்து ரொம்ப இவா மேலே ஒரு கோபம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி சில நபர்கள்ட்ட என்ன பண்ணுறதுனா, இறைவன் தான் அவளுடைய எண்ணங்களை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே மாதிரி வீட்லேயும் அப்படி தான். சில பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டுன்னா நம்மளால் எவ்வளவு முடிஞ்சாலும் நடக்காதபொழுது இறைவன் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற பாரத்தை அவட்ட போட்டுருவில். அந்த மாதிரி போட்ட பாரங்கள்லாம் உங்களுக்கு சுமூகமாக மாறிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவா ஏன் பேசலை, ஏன் பேசலை, ஏன் பேசலைன்னு வருத்தப்படுறத விட இவா பேசுவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு மன நிம்மதியும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்ருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பில். புதிய வியாபாரத்தின் பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துட்டு இப்போ இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தத்துக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஒரு காரியத்தை பண்ணலாம் அப்படின்னு எடுக்கும் பொழுது பெரியவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஆஹா என்னடா அது எடுத்தோன்னு இப்படி சொல்கிறாள், சரி எதுக்கும் நிதானமாக போவோம் நல்லது. ஏன்னா பின்னாடி அது முடக்கம் வந்துடுத்துனா இந்த ஆரம்பத்திலே அவங்க சொல்கிறத கேட்டுக்கணும். புரட்டாது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் இருக்க இன்றைக்கி பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில சில விஷயங்கள்லாம் ஏதோ நன்மைக்கு அப்படின்னு யோசிச்சல்னா நிச்சயமாக அது நன்மையாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கு ஆளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். பேச்சில் கவனம் என்பது தேவை. சில விஷயங்கள் நல்லதுக்கு சொல்லும்போது அது கெட்டதாக படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் முயற்சிகள் எடுக்கும்போது கவனமாக பண்ணி கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு காரியம் பிஸ்னஸை பற்றியோ ஒரு காரியத்தை பண்ணும்போது அது மற்ற வாழ்க்கை சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது அட்வைஸ் கேட்டால் பண்ணுங்க, கேட்காட்டி பேசவே பேச வேண்டாம். இன்றைய தினத்தில் சுவாமியினுடைய நாமம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை மன திருப்தியும் வெற்றியும் கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துடும். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது வாஸ்து கணபதி. வீட்டில் வந்து வாஸ்து கணபதி, அதற்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா இன்றைக்கி விநாயக சதுர்த்தி முடிஞ்சு அடுத்த நாள் புனர்பூஜை பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இல்லையா. அதாவது என்றைக்குமே ஒரு பூஜை புனஸ்காரங்கள் முடிஞ்சுன்னா அடுத்த நாளில் புனர்பூஜை நம்ம பண்ணுற வழக்கங்கள் உண்டு. சுவாமிக்கு திருப்பி அதே மாதிரி நேற்று என்ன பண்ணோமோ அதே மாதிரி ஒரு புனர்பூஜை பண்ணுவோம். என்ன சொந்த பந்தங்களை கூட்டு நேற்று பண்ணியிருப்போம், இன்றைக்கி சாதாரணமாக வீட்டில் வச்சு பண்ணியிருப்போம். அப்படி நைவேத்தியம் பண்ணி அதில் பால் அல்லது பழங்கள் நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை காமிச்சு அதுக்கப்புறம் அந்த சுவாமியை லேசாக வடக்க பார்த்து நிறுத்தி வைப்போம். இதுதான் நம்ம புனர்பூஜைன்னு சொல்லுவோம். இது எப்பவுமே எல்லா பூஜைகளுக்கும் பின்னாடி பண்ணும்போது அப்போ அந்த விஷயங்கள் பூர்த்தியாக நம்ம பண்ணிட்டோம்,
என்றைக்குமே ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கும், கடைசி நாளில் புனர்பூஜைகளில் முடியும். இந்த மாதிரி தான் சுவாமியினுடைய பூஜைகளில் வீட்டில் பண்ணக்கூடியதும் விசேஷமாக இந்த மாதிரி பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைக்கி புனர்பூஜை விநாயகர் பெருமானுக்கு பாலும் பழத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணி நமஸ்கரணம் பண்ணி லேசாக வடக்க பார்த்து நகர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி வாஸ்து கணபதியை பற்றி பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து என்றைக்குமே வாஸ்து தோஷங்கள் இருக்கும்போது பிள்ளையாரை வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சார், நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது? அதாவது வீட்டில் வந்து கதவு இருந்ததுன்னா அந்த கதவுகிட்ட பிள்ளையார் வச்சுக்கலாம், சின்ன விக்கிரக பிள்ளையாராக வச்சுக்கலாம், இல்லைன்னா எருக்கலம் பிள்ளையாராக வச்சுக்கலாம். இந்த எருக்கலம் பிள்ளையார் பார்த்துட்டுனா வளம்புரி இடம்புரின்னு இருப்பார். அதாவது வலது பக்கமாக இருக்கக்கூடியது தும்பிக்கு இடது பக்கமாக இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா இடம்புரி வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒருவேளை தெற்கு பார்த்த வீடு இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது? தெற்கு பார்த்த வீட்டுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த வாசப்படியிலேயே கதவு சாத்துற இடத்துல இந்த பக்கம் அதாவது வடக்கோ கிழக்கோ பார்த்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது நம்ம வந்து வாசக்கால்னு சொல்லுவாங்களே, அதற்கு பக்கத்தில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பிள்ளையார் வீட்டு வாசலில், எங்களுக்கு தனி வீடு தான், நாங்கள் வீட்டு வாசலில் வச்சுருக்கோம், அது நல்லதா? தாராளமாக நல்லது தான். ஆனால் டெய்லி பூஜைகள் பண்ணிக்கிறது இன்னும் மகிமையை கொடுக்கும். ரெண்டு விளக்கு, ரெண்டே ரெண்டு நைவேத்தியம், ஏதோ ஒரு பழமோ நைவேத்தியம், அப்படி இல்லைனா அவள் பிரசாத நைவேத்தியம் பண்ணிக்கிறது வாஸ்து பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா. பூதகணங்களுக்கெல்லாம் அதிபதி வந்து கணபதினு சொல்லுவாள். ஆக பிள்ளையாரை வேண்டிட்டோம்னா நம்மளுக்கு எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் போயிடும். ராகுக்கு தோஷமாக இருந்தாலும் சரி, நவக்கிரக சாந்தியாக இருந்தாலும் சரி, பிள்ளையார் வழிபட 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 எல்லா மாற்றங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளையாருக்கு தினம் தினம் பார்த்துட்டுனா தலையில் கொட்டி தோப்புக்கரணம் போடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பேற்பட்ட சக்தி கொண்டவர் பிள்ளையார். அதனால் வாஸ்து கணபதிக்கு நித்திய பூஜை ஆராதனை பண்ணிக்கிறது, வாஸ்து தீபம் ஏற்றிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேர் எங்களுக்கு வீடு வேணும் வீடு வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாள், வாடகை வீட்டில் தான் இருப்பாள். டெய்லி பிள்ளையாரை நான் சொன்ன மாதிரி வச்சு ஆராதனை பண்ணி பாருங்களேன், நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டுக்குள்ளேயும் பிள்ளையார் வச்சுருப்போம், வெளியிலையும் நம்ம அந்த மாதிரி பிள்ளையார் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதெல்லாம் வாஸ்து குறைபாடு இருக்கும்போது வெளியில் வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே டெய்லி பிள்ளையார் ஆராதனை பண்ணாலே போதும். அவரை வாஸ்து கணபதியாக பிரார்த்தனை பண்ணி, பிள்ளையாரப்பா எங்களுக்கு சீக்கிரம் வீடு கொடு, எனக்கு சௌகரியமாக கொடு, வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்த்து கொடு, உன்னை தான் நம்புகிறோம், நீங்கள் பூமிக்கே அதிபதியாகப்பட்டவன், அந்த பூமி அதிபதியாகப்பட்டவன், நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டின்றெல்லாம் பிள்ளையாரை மனசார பிரார்த்தனை பண்ணின்றெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இன்றைய தினத்தில் ரொம்ப அழகாக நம்ம புனர்பூஜை பிள்ளையாஜத்து நேற்று தான் முடிஞ்சது, இன்றைக்கி புனர்பூஜை பண்ணுறோம். அதே மாதிரி வாஸ்து கணபதி, வீட்டில் வாஸ்து தோஷங்கள் நீக்கும் வாஸ்து கணபதியை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள், மேலும் வாஸ்து கணபதியோட விசேஷ பலன்களை பற்றி இனி வரக்கூடிய ஆன்மீக தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷி. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.